ஹலோ, வெல்கம் டு தமிழ் மும்பை பானு. நான் உங்கள் பானு. இது வந்து ஒரு ரேண்டம் ப்ளாக் தான். இன்றைக்கி வந்து நான் 11:40 ஆச்சு, சமையலெல்லாம் முடிச்சிட்டேன். இன்றைக்கி சமையலெல்லாம் முடிச்சு ஆச்சு. இன்றைக்கி வந்து மட்டன் கிரேவி தான், ஸோ ஒன் குக்கரில் முடிஞ்சியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே ரசமும் செஞ்சு வச்சியாச்சு. ஸோ மத்தியானத்துக்கு வந்து நான் களி செஞ்சுக்கலான்னு இருக்கேன். ஸோ சாதம் எதுவும் வடிக்கலை. இங்கே நேற்று நைட் செஞ்ச ஒரு சப்பாத்தி மீந்து இருக்குது. ஸோ தயிரும் யாரும் சாப்பிட மாட்டாங்க, நான்வெஜ் இருந்துச்சுன்னா. ஸோ தயிர் போடலை. இது வந்து நேற்று நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்ச ட்ரே பார்த்திங்கன்னா நல்லா ஃபிட் ஆகிடுச்சிங்க. ஊறுகாய் ஜாடி, உப்பு, கல்லுப்பு ஜாடி எல்லாம் ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்குது. ஸோ நான் வந்து டீ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இன்றைக்கி குடிச்சு முடிச்சு ஆச்சு. இப்போ வந்து இங்கே கெட்டலில் தண்ணி வச்சுருக்கேன் சாஸ் பேனில். எதுக்கான நம்ம வந்து ஒரு ஹேர் பேக்குக்காக ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் போட்டு இன்றைக்கி ஒரு ஜெல் மாதிரி பண்ணிக்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோவில் பார்த்தேன், இது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அதுக்காக வந்து இப்போ ஒரு 4-5 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எடுத்திருக்கேன். இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லையும் இப்போ கிடைக்குது. முதல்ல கொஞ்சம் டிமாண்டில் இருந்தது, பட் இதோட பெனிஃபிட்ஸ் இப்போ தெரிஞ்சதுக்கப்புறம் பல பேர் இது வந்து கன்சியூமும் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து வறுத்து அப்படியே சாப்பிட்டீங்கன்னா நல்லா வறுத்த எள்ளு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து கஞ்சிக்கு யூஸ் பண்ணிக்குவேன், என்னோடய கஞ்சிக்கு போடுவேன். ஹேர் பேக்காக யூஸ்வலாக ட்ரை பண்ணதில்லை. ஸோ இன்றைக்கி ட்ரை பண்ணலாம். அந்த வீடியோவில் பார்த்து எனக்கு கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆச்சு. ஸோ அதுக்காக ட்ரை பண்ணலான்றதுக்காக இங்கே தண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 2 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் போட்டு இது வந்து நல்லா நுரைச்சி வர வரைக்கும் கொதிக்கணும். இது கொதித்து இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்ல ஜெல்லு மாதிரி வந்துடும். நீங்கள் உங்களுக்கு நார்மல் ஜெல் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் கன்சிஸ்டன்சி, அந்த மாதிரி வந்துடும். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா கொதிக்க வச்சு இதை வந்து வடிகட்டி, சூடாக இருக்கும்போதே வடிகட்டி ஒரு கிணத்தில் ஊற்றி அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். கண்ணாடி பாட்டிலில், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ஸோ நல்லா, அதாவது இது ஹேர் பேக்காக யூஸ் பண்ணலாம், இல்லை நம்ம வந்து சிரம் மாதிரி ஒரு தலை குளிச்சதுக்கப்புறம் ஈரமான ஹேரில் அது மெயின்டைன் பண்ணுறதுக்காக, அதாவது அது செட் பண்ணுறதுக்காக நம்ம ஜெல் தடவை இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நல்லா நுரைச்சி வரணும். இது வந்து ட்ரை ஹேரில் கூட போடலாம் போல், அதாவது ட்ரை ஹேர் நீங்கள் கோம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம் அவாய்ட் ஆகணும், ஃபிசி ஹேராக இருக்குன்னாக்கா அந்த மாதிரி டைமில் வந்து இந்த ஜெல்லை போட்டு யூஸ் பண்ணலாம். நான் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். தொடர்ந்து நான் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஹேர் பேக் போடுறது, இந்த ஜெல்லை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காட்டிட்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி நுரைச்சி வந்துடுச்சு. இது வந்து சூடாக இருக்கும்போது நீங்கள் வடிகட்டி எடுத்துடணும், இல்லைனா உடனே கொஞ்சம் ஆறின உடனே அந்த ஜெல் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எவ்வளோ பெரிய வடிகட்டி போட்டு எடுத்தாலுமே அது வராது வடிகட்டுறதுக்கு. ஸோ வந்து நல்லா நுரைச்சி வந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு வடிகட்டியில் இதை வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். அந்த ஜெல் மட்டுமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். இது வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸோட பெனிஃபிட்ஸ் வந்து ஆஃப்லேட் இப்போ எல்லாருக்கும் நல்லா தெரியுது. நான் வந்து பல வருஷமாக வந்து என்னோடய கஞ்சி மாவு காலையில் குடிக்கிற நாங்கள் மல்டிகிரெயின் கஞ்சியில் கண்டிப்பாக இதையும் சியா சீட்ஸையும் சேர்த்துப்பேன். பல தடவை வந்து சியா சீட்ஸ் கிடைக்கிறதில்ல, ஸோ அப்போ வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். பட் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து கிடைக்கும் போதெல்லாம் நான் வந்து வறுத்து அட்லீஸ்ட் மிஷினில் கொடுக்கும்போது எனக்கு அந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் கிடைக்கலனாலுமே நான் வந்து வீட்டிலேயே வறுத்து மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம என்னோட கஞ்சி மாவில் சேர்த்துப்பேன். ஸோ ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸ். நீங்கள் வறுத்து அப்படியே சாப்பிட்டீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், எள்ளு மாதிரி தான் இருக்கும். நம்ம வறுத்து எள்ளு சாப்பிட்டா எப்படி இருக்கோ அப்படி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து உடனே வடிகட்டிட்டேன், பட் அப்போவே பார்த்தீங்கன்னா ஜெல் கன்சிஸ்டன்சியில் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும், இல்லைனா அது ஊறிட்டு அந்த ஜெல் ஃபார்ம் ஆகிட்டு காற்று படித்தனா ஜெல் ஃபார்ம் ஆகிட்டு அது வரதில்லை வடிகட்டிலேருந்து. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாமே எடுத்தாச்சு. இது வந்து நல்லா ஆற விட்டுருவோம். இது ஆற விடுற டைமில், ஆறுற டைமில் வந்து நம்ம இங்கே போய் கொஞ்சம் ஹேண்ட்பேக் ஆர்கனைசேஷன் பார்த்துடலான்னு கூட்டின்னு வந்திருக்கேன் உங்களை வார்ட்ரோப் கிட்ட. ஸோ இது வந்து என்னோடய ஹேண்ட்பேக்ஸ். இது பின்னாடி பார்த்தீங்கன்னா என்ன டிஷர்ட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது வந்து ஒரு லெதர் ஹேண்ட்பேக். இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப்பில் வச்சா அது பின்னாடி அந்த டோரோட வுட்டுக்கு, அதாவது அந்த பெயிண்ட்டுக்கு ஒட்டிட்டு சில டைம் அந்த லெதரே பாழாக போகுது. நான் 2-3 தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எங்கே வைக்கிறோமோ, எதுக்கு கொஞ்சம் சாஞ்ச மாதிரி வைக்கிறோமோ அதோட இது வந்து எடுத்துக்குது, அது அந்த லெதர் வந்து ஸ்பாயில் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு டிஷர்ட்டில் போட்டு வச்சுருக்கேன், ஒரு காட்டன் கிளாத்தாக இருக்கட்டும்னு. நான் வந்து எந்த ஹேண்ட்பேக் எடுத்தாலுமே அதில் எல்லாத்துலேயுமே ஒரு எமர்ஜென்சி சப்ளை இருக்கணுன்றதுக்காக நான் இந்த ட்ரேயில் செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து பொதுவாகவே ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் காலி பண்ணிட்டு தான் மாட்டி விடுவேன். ஸோ இந்த மாதிரி பெரிய பேக்காக இருந்தாலும் சரி, சின்ன பேக்காக இருந்தாலும் சரி, அது எல்லாத்துலேயுமே எந்த பேக் எடுத்தாலுமே எல்லாத்துலேயுமே எல்லா எமர்ஜென்சி ஐட்டம்ஸும் பிடிக்கிற மாதிரி நான் சின்ன சின்ன பவுச்சஸாக வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் பவுச் உங்கள்கிட்ட காட்டுறேன். இது வந்து எமர்ஜென்சி மெடிசன் பவுச். இதில் பார்த்தீங்கன்னா பேண்டேட் முதல் கொண்டு ஜுரம் மருந்து, லூஸ் மோஷன், வாமிட்டிங், தலைவலி மாத்திரை எல்லாமே செட்டாக இருக்கும். அதாவது எமர்ஜென்சிக்கு நாங்கள் எங்கே போனாலுமே இந்த பவுச் ஒன்று இருந்ததுன்னா எமர்ஜென்சி சப்ளைஸ்க்கு நல்லது. ஆக்சுவலி இல்லாமல் இருந்தால் தான் அதெல்லாம் வரும். அடுத்ததாக ஒரு பர்ஸில் வந்து நான் கொஞ்சம் காசு வச்சுருப்பேன், எல்லா டினாமினேஷன்ஸில் இருக்க காசு.
அண்டு இது வந்து ஒரு சாமி ஃபோட்டோ. இதுவும் எப்பவுமே ஏதாவது ஒரு பர்ஸில் ஒரு சாமி ஃபோட்டோ இருந்துகிட்டே இருக்கும். இந்த பர்ஸ் எதுக்கான, நம்ம வந்து சப்போஸ் சின்ன பேக்காக எடுத்துகிட்டு போகிறோம், ரொம்ப சின்னதாக ஸ்லிங் பேக் எடுத்துகிட்டு போகிறோம், அதில் எதுவுமே வைக்க முடியாது, அதாவது பெருசுதாக எதுவும் வைக்க முடியாதுன்னா, நம்ம மணி பர்ஸ் வந்து ஒரு சின்னதாக இருந்ததுன்னா நம்மக்கிட்ட காசு இருக்கிற கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஸோ வந்து பெரிய வாலெட் எடுத்து சில டைம் பிடிக்காது. ஸோ அதுக்காக நான் வந்து எமர்ஜென்சி சப்ளைஸ்க்கு இது வச்சுருப்பேன். ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா இது பெரிய வாலெட் இருக்குது, பெரிய பர்ஸ். இது வந்து நான் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அது மட்டுமே எடுத்துகிட்டு போகிறதுக்காக வச்சுருப்பேன். ஸோ சின்ன பேக்கில் பிடிக்காத பட்சத்தில் நான் இந்த பவுச் வச்சுக்குவேன், எனக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கார்ட்ஸ், எல்லா கார்ட்ஸோட டூப்ளிகேட், என்னோடய எங்கள் பசங்களோட ஆதார் கார்டு, எங்களது என்னோட ஐடி கார்ட்ஸ், என் ஹஸ்பண்டோட ஐடி கார்ட்ஸ், ஒரு நாலு ஃபோட்டோ, இது எல்லாமே வந்து ஒரு சின்ன மணி பர்ஸ் இதுலேயும் போட்டு வச்சுருப்பேன். இதுவும் ஒரு எமர்ஜென்சி பர்பஸ் தான், ஏன்னா நான் முக்கால்வாசி ஐட்டம் வந்து என்னோடய வாலெட்டில் தான் இருக்கும். ஸோ அதுக்காக எமர்ஜென்சிக்கு ஒரு செப்பரேட் காப்பீஸ் இருக்கட்டும்னு வச்சுருக்கேன். அண்டு இந்த பர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட மேக்கப் ஐட்டம்ஸ், அதாவது க்ரூமிங்ஸ் திங்ஸ். நான் அதிகமாக எந்த மேக்கப் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ ஒரு பொட்டு பேக்கெட்டில் வந்து ரெண்டு டிக்டாக் கிளிப்ஸ் என் பொண்ணுக்கு, எனக்கு வந்து ஒரு நாலு ஹேர் பின் வச்சுருக்கேன். சடனாக ஒரு பூ வைக்கணும் இல்லை ஏதாவது தலைக்கு வேணும்னும் போது எமர்ஜென்சிக்கு இருக்கட்டும், பொட்டும் கூடவே இருக்கட்டும்ன்றதுக்காக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ரப்பர் பேண்ட், சின்ன ரப்பர் பேண்ட். அதுக்கப்புறம் முக்கியமானது வந்து சேஃப்டி பின்ஸ். இந்த சேஃப்டி பின்ஸோட யூசேஜ் வந்து நான் சொல்லவே தேவையில்லை, எமர்ஜென்சிக்கு இது கண்டிப்பாக தேவையே தேவை. ஸோ அதுக்காக வந்து ரெண்டு செட்டாக வச்சுருப்பேன், இதில் மூணு, இன்னொன்றில் மூணு இருக்கும். ஒரு கிளச்சு வச்சுருப்பேன், அதுவும் எமர்ஜென்சிஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து ரெண்டு நார்மல் கிளிப்ஸ். இதுக்கப்புறம் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா ஒரு செட் கம்மல் வச்சுருப்பேன். இது எதுக்குன்னா ஒரு தடவை வந்து நான் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன், அதாவது சின்ன ஃபங்க்ஷன், ஒரு சைடு கம்மல் வந்து அன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் தான் போட்டு போயிருந்தேன், என் பொண்ணு வந்து சின்ன குழந்தை அப்போ. ஸோ ஒரு சைடு கம்மல் வந்து கையில் பிச்சு எடுத்துட்டா, அது எங்கே விழுந்துச்சுனே தெரில, இருட்டில் ஒரு கம்மல் மட்டும்தான் இருந்தது, அதையும் கழட்டி போட்டு கம்மல் இல்லாமல் தான் அந்த ஃபங்க்ஷனில் இருந்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் நான் வந்து எப்போவுமே ஒரு செட் கம்மல் வச்சுப்பேன். ஸோ எமர்ஜென்சிஸ்க்கு வந்து பசங்களை கூட்டி போகிறப்போ, இல்லை நம்ம ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி போட்டப்போ திடீரென்னு விழுந்துடுச்சு உடஞ்சிடுச்சுன்றும்போது ஃபஸ்ட்டு நம்ம முகம் பார்க்கும்போது தெரியுது இதுதான் என்ன தான் நம்ம ட்ரெஸ் பண்ணியிருந்தாலுமே. ஸோ அதுக்காகவே ஒன்று வச்சுருப்பேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன கமல், 10 ரூபாய் தான், அது வந்து சும்மா வாங்கி ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு இந்த பர்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் லேடிஸ்க்கு முக்கியமாக தேவைப்படுறது வந்து நம்மளோட சானிட்டரி ஐட்டம்ஸ். இது வந்து நியூஸ் பேப்பரில் சுற்றி நான் ஒரு ரெண்டு மூணு பேடாக இதில் வச்சுருப்பேன். இது வந்து இந்த மாதிரி பவுச்சில் வச்சுருக்கிறதுனால வந்து பேப்பரும் சுற்றி வச்சுருக்கிறதுனால யாருக்கும் தெரியாது அந்த அளவுக்கு. இப்போ நம்ம யூஸ் பண்ணோன்னா வெஸ்ட் ரூமுக்கு ஜஸ்ட் இந்த பர்ஸை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம நியூஸ் பேப்பர் இருக்கிறதுனால டிஸ்போஸ் பண்ணி எடுக்கலாம். அது கூட வந்து ஒரு சின்ன டைரி பென்னு அதில் வச்சுருக்கேன், பென்னு அதில் தான் பிடிக்குதுன்றதுக்காக, அது யூஸ்வலாக யூஸ் பண்ணுறதில்ல பட் எப்போவுமே அதில் தான் இருக்கும். பட் இதுவும் இது வந்து எமர்ஜென்சி பர்பஸ்க்கு கண்டிப்பாக தேவைப்படும். இதோட நெசசிட்டி வந்து நான் சொல்லவே தேவையில்லை. ஸோ எல்லா லேடிஸோட பேக்கில் வந்து இது இருந்தே இருக்கணும். ஸோ எந்த பேக் எடுத்தாலுமே நான் இதையும் வந்து என் பேக் உள்ளே போட்டுப்பேன். ஸோ இது வந்து ஜென்ரலாக எப்போவுமே என் பர்ஸில் இருக்க வேண்டிய ஐட்டம் தான். ஒரு ரெண்டாக வச்சுட்டு இருந்தால் நம்மளுக்கு இல்லாமலுமே மற்றவங்களுக்காவது யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஷ்யூஸ், இது வந்து வாய் துடைக்கிறதுக்கு, கை துடைக்கிறதுக்கு, ஃபேஸ் துடைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அது ஒரு டிஷ்யூ, யூஸ் அண்ட் த்ரோ டிஷ்யூ பேக்கெட் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமானது வந்து மாஸ்க், 4 எக்ஸ்ட்ரா மாஸ்க் வந்து எப்போவுமே வச்சுருப்பேன், என் ஹஸ்பண்டுக்கு, எனக்கு, பசங்களுக்கு, எல்லாருக்குமே. இது வந்து ட்ரான்ஸ்பரண்ட் ஜிப்லாக் பேக்கில் வச்சுருக்கேன். ஸோ திடீரெனு பார்த்த உடனே எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும் எமர்ஜென்சிஸ்க்கு இது. ஸோ ட்ரான்ஸ்பரண்ட் பவுச்சில் வச்சுருந்தேன், நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஆக்சஸ்க்கு. ஸோ அதையும் எடுத்து எப்போவுமே இந்த ட்ரேயில் வச்சுருப்பேன், டக்குன்னு நான் வந்து எல்லாத்தையும் பேக்கில் போட்டுட்டு போகிற மாதிரி யூஸ் ஆகட்டும்னு. எப்போ ரூல்ஸ் மாற்றுவாங்கன்னு தெரியல, ஸோ அதுக்காக தான் வச்சு எப்போவுமே யூஸ் பண்ணுறேன். அப்புறம் வந்து ஒரு சீப், இந்த சீப் பார்த்திங்கன்னா இந்த க்ரூமிங் பவுச்சில் வைக்கிற மாதிரி சின்னதாக வாங்கலான்னு பார்க்குறேன், எனக்கு இன்னும் கிடைக்கல. மேபி அந்த ஷாப்பிங் பண்ணுறதுக்கு இன்னும் நான் போகல. ஸோ அதுக்காக ஒரு பெரிய சீப்பை வச்சுருக்கேன், அது வந்து நான் அப்படியே பேக்கில் போட்டுக்குவேன், தேவையிடும் போது எடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து ரொம்ப முக்கியமான ஐட்டம், ஒரு சின்ன ஸ்டீல் பாக்ஸ், எப்போவுமே காலி பாக்ஸ் இந்த ட்ரேயில் வைப்பேன். எதுக்கென்னா என் பையன் காரில் ஏறின உடனே ஏதாவது சாப்பிட கேட்பான். ஸோ நான் வந்து டக்குன்னு பேக்கில் எடுத்துகிட்டு கீழே போயிட்டேன்னா கிச்சனுக்குள்ளே நேராக போயிட்டு இதில் வந்து கல்கண்டு, கம்மர்கட்டு, ட்ரை ஃப்ரூட்ஸு, ட்ரை கிரேப்ஸு, அந்த பாதாம், ஏதாவது ஒரு ஐட்டம் எது இருக்கோ, இல்லை பிஸ்கட் இருந்தால் தான் அது ரெண்டாக உடச்சி போட்டு எடுத்து போவோம். நல்லா ஒரு புடி அளவுக்கு பிடிக்குது, பார்த்தா வந்து பாக்ஸ் சின்னதாக இருக்குது. இது வந்து பசங்க இருக்கும் போது கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகிறது எமர்ஜென்சிக்கு நல்லது, அதுக்கும் நான் வந்து இங்கேயே வச்சுருப்பேன். ஸோ பேக்கில் வச்சுட்டேன்னா நான் வந்து ஃபில் பண்ணிட்டு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இம்பார்ட்டண்ட் ஐட்டம் வந்து ஒரு பேக். இந்த பேக் வந்து சின்னதாக இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம், விரிச்சா பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இதில் வந்து நம்ம ஷாப்பிங்க்கு எடுத்து போகிற பேக் மாதிரி இது ஆக்சுவலி ஈக்குவலாக, எல்லாமே லைட் வெயிட்டாக இருக்கும் பட் நிறைய திங்ஸ் ஃபிட் ஆகும். இது வந்து இப்படி மடித்து இந்த மாதிரி பட்டன் போட்டு விட்டால் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வந்து இன்னொரு பேக் இருக்குது,
இது வந்து ஒரு துணியில் தைச்சது, அதாவது இந்த பிட்டு பீஸ், இந்த ஷர்ட் பீஸு இதெல்லாம் பிட்டு பீஸு மீறும் இல்லைங்களா, அதுக்கு வந்து ரெண்டு ஹேண்டில் போட்டு பெருசாக தைச்சி வச்சுருக்கிறது. இதையும் வந்து துணி பேக்ன்றதுனால நான் இதுவும் எமர்ஜென்சிஸ்க்கு வச்சுருக்கேன். இதையும் கட்டி விட்டுட்டேன்னா எனக்கு வந்து பேக்கில் இருக்கிறதே தெரியாது, இடம் அதாவது இடம் பிடிக்காது. சரி, விரிச்சா பாருங்கள் இதுவும் நல்லா பெருசாக வருது. நம்மளுக்கு வெளியில் போனால் எப்போ இந்த ஷாப்பிங் பேக்ஸ் தேவைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் மோரோவர் அது வெளியில் போனோம்னா ஒரு பேக் வந்து 10 ரூபாய் 20 ரூபாய்னு விற்கிறாங்க. நம்ம வாங்கிட்டு வர்றதோட சரி, அதுக்கப்புறம் அது எங்கே போகுதுன்னே தெரியாது. ஸோ அதுக்காக நான் வந்து இன்வெஸ்ட்டே பண்ண மாட்டேன், கவர்லாம் வாங்க மாட்டேன் வெளியில். இது எப்படி ஃபோல்ட் பண்ணி வைக்கிறேன்னா, நான் வந்து இந்த மாதிரி எந்த கவர், எந்த பிளாஸ்டிக் கவர், ஹேண்ட் கவர், பேக் இருந்தாலுமே நான் இந்த மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணுவேன். நீட்டு பார்க்கல ஒரு தடவை, அப்புறம் வந்து இந்த சின்னதாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஹேண்டில்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை நல்லா விழிச்சு விட்டு நல்லா அதை வந்து சுற்றி சுற்றி போட்டுருவேன். அந்த பேக்குக்கு நம்ம மடித்து வச்சுருக்கிற சைடுக்கு வந்து நல்லா இப்படி சுற்றி சுற்றி விட்டு இடத்தையும் வச்சுட்டோம்னா நம்ம பாட்டுக்கு அது பாட்டுக்கு இருக்கும், அதாவது வெளியில் வராது, அது வந்து டைட்டாக இருக்கும். நான் வந்து எந்த ஹேண்ட் கவரும், வண்டியில் வைக்கிற ஹேண்ட் கவர் கூட நான் இப்படி தான் பண்ணுவேன். போட்டு நல்லா முடி போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எந்த மாதிரி நிலமையிலும் பிரியாது. நம்மளா வேணும்னும் போது அந்த ஹேண்டில் மட்டும் இப்படி பிரித்து விட்டோம்னா நம்மளுக்கு பேக் கரெக்டாக வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேக்காக எப்போவுமே இருக்கும் எமர்ஜென்சிஸ்க்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஆகாது, விரியாது, அப்படியே இருக்கும். ஸோ இதுவுமே எப்போவுமே ஹேண்ட்பேக்கில் இருக்கும். எமர்ஜென்சிஸ்க்கு இதெல்லாமே எனக்கு தேவை. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஷால் எடுத்திருக்கேன், ஒரு காட்டன் ஷால். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பல டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ் போடுவோம், போட்டு வெளியில் போனதுக்கப்புறம் தான் அது கொஞ்சம் நெக்கு டீப்பாக இருக்கிறது நம்ம கவனிப்போம். ஸோ அந்த டைம் டக்கன் எடுத்து நம்ம ஸ்டைலாக ஷால் மாதிரி போட்டு இந்த நெக்கை கவர் பண்ணிக்கலாம். நம்ம பசங்களை கூட்டிகிட்டு போனோம்னா பார்த்தீங்கன்னா அவங்க எங்காவது படுக்கணுன்னா மேலே போத்தி விடுறதுக்கு, இல்லை கீழே போட்டு படுக்க வைக்கிறதுக்கு சீட் மேலே வண்டியில் எங்கேயாவது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது குளிராக இருக்குது, பசங்களுக்கு தலைக்கு சுற்றி விடணும், இல்லை நம்மளே வந்து மழை வருது, நம்மளுக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குன்னும் போது நம்ம எடுத்து காதுக்கு சுற்றி விடுறதுக்கு, நம்ம ஷால் மாதிரி போத்திக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். கீழே போட்டு கூட குழந்தைங்கள உட்கார வைக்கலாம், படுக்க வைக்கலாம், மேலே போத்தி விடலாம். எதுக்கானாலுமே ஒரு ஷால், இந்த மாதிரி ஒரு சின்ன ஷால் வந்து நான் எப்பவுமே எமர்ஜென்சிஸ் வச்சுக்குவேன். நிறைய யூஸ் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணி வச்சு பாருங்கள், அது அந்த டைமு கரெக்டாக நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவும் என்னோடய சப்ளையில் ஒன்று. இது எல்லாத்தையுமே வந்து நான் இந்த மாதிரி ஒரு ரெண்டு ட்ரே வச்சு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி, எல்லா ஐட்டமும் தெரிகிற மாதிரி இந்த ஃபைல் சிஸ்டமில் இப்படி வச்சுருக்கேன். ஸோ நான் எந்த பேக் எடுத்தாலுமே சரி, நான் எல்லா சப்ளைஸும் எல்லா ஐட்டம்ஸும் வந்து அந்த பேக்கில் போட்டுட்டு போயிடுவேன். ஸோ எனக்கு வந்து கான்ஃபிடென்ஸ், எல்லாமே எனக்கு எமர்ஜென்சிக்கு இருக்குது, எதுவுமே இவ்வளோ பெரிய பேக் எடுத்திருக்கோம் இது வச்சுக்கலையே அது வச்சுக்கலான்ற மாதிரி இருக்காது, எல்லாத்துக்கும் எமர்ஜென்சிஸ்க்கு இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி சின்ன பேக் எடுக்கிறேன், சின்னதாக ஒரு ஸ்லிங் பேக் எடுக்கிறேன், ஜஸ்ட்டு பேசிக் ஐட்டம்ஸ் வேணும், நான் அதிகமாக வச்சுக்க மாட்டேன்னு சொன்னால் அந்த பேக்லேயும் வந்து எல்லாமே பிடிக்கிற அளவுக்கு நான் வச்சுருக்கேன். நான் பெரிய வாலெட் தான் எடுக்கணும், பெரிய பேக் தான் எடுக்கணுன்றது கிடையாது, அந்த பேக்குக்கு ஏற்ற மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நான் வச்சுக்கலாம். நான் வந்து ரொம்ப இன்வெஸ்டெல்லாம் பண்ண போகல இந்த பவுச்சஸ்க்கெல்லாம் வாங்குறதுக்கு. பாருங்க, எல்லாமே வந்து நகை கடையில் கொடுத்த பர்ஸ் தான். எங்கள் அம்மாக்கிட்ட, எங்கள் அக்காக்கிட்ட, ரிலேட்டிவ்ஸ்கிட்ட, யார்கிட்ட இருந்தாலும் நான் வந்து கேட்டு வாங்கிட்டு வந்துடுவேன். இதை இதில் தான் வந்து எனக்கு மேக்ஸிமம் ஐட்டம்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், நல்லாவே இருக்குது, கிளியில் ஜிப்பு போல எதுவுமே இல்லை, யூசேஜுக்கு நல்லா இருக்குது. ஸோ நான் வந்து பேக் தான் வெளியில் பார்க்கறதுக்காக நல்லா இருக்கிறது, கொஞ்சம் காஸ்ட்லியாக, கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக, குவாலிட்டியாக வாங்கணும். இது வந்து பேசிக்காக என்னோட நெசசிட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் போதும். பாருங்கள், எல்லா பர்ஸுமே நல்லா இருக்குது. நான் வந்து ஐட்டம்ஸ் வந்து ரீசைக்கிள் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணணும்னு நினைப்பேன். தேவையில்லாத இதுக்கெல்லாம் செலவு பண்ணணும், இது ஷோ காட்டணுன்றதெல்லாம் எனக்கு கிடையாது. ஏன்னா இதுக்குள்ளே பேகுக்குள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணுறது, பேகு மட்டும்தான் கொஞ்சம் ஷோவாக இருக்கணும், அதுக்குள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் எனக்கு ஃபங்க்ஷனெல்லாம் இருந்தால் போதும். ஸோ வந்து நான் இப்படி தான் அடக்கி எப்போவுமே வந்து போர்டர் உள்ளே வச்சுடுவேன். ஸோ பேக்ஸும் வந்து நான் சைடில் அந்த ஹுக்கு போட்டு மாட்டேங்கிறதுனால எனக்கு ஈஸியாக ஒவ்வொரு பேக்கும் வேணும்னும் போது நான் எடுத்துக்கலாம். இந்த பவுச், இந்த வாலெட் பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீன் கலர் வாலெட் வந்து நான் தனியாக போகும்போது, என் ஹஸ்பண்டு நான் மட்டுமே போகும்போது அந்த வாலெட் எடுத்துப்பேன். ஸோ அந்த வாலெட்லேயும் வந்து எனக்கு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு சேவ் ஆகிற மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுருப்பேன். நான் பொதுவாக வந்து வெட்டிங்ஸ்க்கு போனால் தான் இது எடுத்துகிட்டு போவேன். அதுக்கு வந்து ஒரு வெட் வாய்ப்பு இருக்கும், ஃபோன் அதிலேயே பிடிச்சிடும், என்னோடய கார்ட்ஸு கேஷ் எல்லாம் இருக்கும். அண்ட் ஒரு மொய் கவர் வந்து எப்பவுமே வச்சுருப்பேன், ஒரு இன்விடேஷன் கவர், காசு போட்டு கொடுக்கறதுக்கு. ஏன்னா திடீரென மழைகில் வந்துட்டு இருக்கோம், இல்லை கடை இருக்காது ஜுவல்லரி பக்கத்தில், மேரேஜ் ஹால் பக்கத்தில். ஸோ அந்த டைமில் வந்து நம்மளுக்கு ஒரு இன்விடேஷன் கவர், ஒரு மொய் கவர் இருந்ததுன்னா நம்மளுக்கு ஈஸியாக காசு போட்டு மொய் எழுதிடலாம், அதுக்காக ஒன்று வச்சுருப்பேன். அண்ட் இந்த பர்ஸ் வந்து நான் பசங்களை கூட்டிகிட்டு போகிறப்போ நான் எடுத்துகிட்டு போகிறதில்லை, நானும் ஹஸ்பண்ட் மட்டும் போகிறப்ப தான் எடுத்து போவோம். ஸோ எனக்கு தேவை இருக்கிற ஐட்டம்ஸ் மட்டும் இதில் இருக்கும், என் ஃபோனும் அதிலே பிடிச்சிருந்தாலும் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து பேக் தான் எடுத்து போகணும்னு கிடையாது. அண்ட் எல்லா பர்ஸ்லேயும் நான் ஒரு எமர்ஜென்சி ஒரு 500 ருபீ நோட்
வந்து எல்லா பர்ஸ்லேயும் பவுச்லேயும் வச்சுருப்பேன். எந்த ஹேண்ட்பேக் பர்ஸ் எடுத்தாலுமே இது வந்து எமர்ஜென்சி பர்பஸ், இது வந்து நம்ம எடுக்கவே மாட்டேன், அதாவது ஓப்பன் பண்ணியே வைக்க மாட்டேன். அதில் இருக்கிறதும் மறந்துடுவேன், பட் எமர்ஜென்சிஸ்க்கு எப்போவுமே ஒரு ஜிப்பில் வந்து நான் இந்த 500 ரூபீ நோட்டு வச்சே இருப்பேன். இப்போ எல்லா பேக்கும் காலியாக தான் இருக்கும், பட் எல்லா பேக்லையும் பார்த்தீங்கன்னா உள்பக்கம் ஒரு ஜிப் இருக்கும். அந்த உள்பக்க ஜிப்பில் வந்துட்டு நான் ஒரு சின்ன பர்ஸ் இல்லை ஒரு ஜிப்லாக் கவர் இல்லை ஒரு சின்ன கவர் பிளாஸ்டிக் பவுச் மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதில் வந்து கொஞ்சமாக காசு, ஒரு 200 ரூபீ நோட், ஒரு 500 ரூபீ நோட், 10 ரூபீ, 20 ருபீஸு, இந்த சில்லறை இதெல்லாம் போட்டு எல்லா பேக்லையும் நான் வச்சுருப்பேன். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ, ஒரு 100 ருபீ, 200. எமர்ஜென்சிஸ்க்கு நம்ம பல டைம் வந்து எல்லா ஐட்டம்ஸ் எடுக்கிற நிலைமையிலும் இருக்க மாட்டோம். அதாவது ஹேண்ட்பேக் எடுத்துட்டோம்னா சில டைம் அப்படியே எடுத்து ஓடுற மாதிரி நிலைமைக்கு வரலாம். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ஒரு எமர்ஜென்சிக்கு எதுக்காவது போகணுன்னு போது நம்ம இந்த சப்ளைஸ் எல்லாம் மறந்துட சான்சஸ் இருக்குது நம்ம ஹியூமன் பீங்ஸ். ஸோ அட்லீஸ்ட் கேஷ் இருந்ததுன்னா அதுதான் நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸ். ஸோ பேக் எடுத்துகிட்டு போகிறதே காசு வச்சுக்கிறதுக்காக தான், அதாவது சேஃப்டி வைஸ்க்கு தான். ஸோ அதுக்காக வந்து எல்லாம் பேக்லையுமே நான் வந்து ஒரு மினிமம் அமௌண்ட் வந்து நான் வச்சுருப்பேன். இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாம் பேக்லையும் வச்சுருந்தீங்கன்னா ஏதோ ஒரு எமர்ஜென்சிஸ்க்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். நீங்கள் வந்து ஒரு ஆட்டோ பிடிக்கிறீங்க, இல்லை திடீரெனு எங்கோ போகிறீங்க, டக்குன்னு ஏதோ எமர்ஜென்சி செலவு வந்ததுன்னா காசு இருந்தால் நம்மளுக்கு நல்லது. ஸோ எப்போவுமே வந்து நான் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் சேஞ்ச் எப்போவுமே பேக்கில் இருக்கணுன்றதுக்காக எல்லாம் காலியான பேக்கில் வந்து உள்பக்க ஜிப்பில் வந்து நான் கொஞ்சம் கேஷ் வச்சுருப்பேன். அது தவிர நான் எந்த பேக் எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த பவுச்சிலேருந்து முடிஞ்ச அளவுக்கு பவுச்சஸ் எடுத்து பேக்கில் வச்சுட்டு தான் போவேன். அப்படி இல்லைனா எனக்கு கேஷ் எப்போவுமே இருக்கும். ஸோ எந்த பேக் எடுத்தாலுமே எனக்கு வந்து எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். நம்ம வந்து தனியாக போனாலும் சரி, பசங்களோட போனாலும் சரி, ஹஸ்பண்டோட போனாலும் சரி. ஸோ இந்த ட்ரே வந்து பேசிக் எமர்ஜென்சிஸ்க்கு, அண்ட் அதுக்குள்ளே வச்சுக்கிற பேக்குக்குள்ளே வச்சுக்கிற காசு வந்து எப்போவுமே இருக்கிற 100% எமர்ஜென்சிஸ்க்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹுக்கில் போட்டு தான் நான் இப்போ மாட்டி வச்சுருக்கேன் ஸ்லிங் பேக்ஸு, டெய்லி யூஸ் பண்ணுற பேக்ஸு. மற்ற பேக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சும்மா ஷோக்கு, அதாவது பார்த்த உடனே பிடிச்சிருக்கேன்னு வாங்க பேக்ஸ் எல்லாம் அடியில் வச்சுருக்கேன். அது இப்போ யூஸ் பண்ணுறதில்ல, இதெல்லாம் கீழே வச்சுட்டு நெக்ஸ்ட் செட்டாக அது யூஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ இங்கே நான் வார்ட்ரோப்பில் வச்சுருக்கிறதுனால பேகும் அங்கே இருக்கிறதுனால நான் டக்குன்னு எடுத்து போட்டு போகிற சான்சஸ் அதிகம். சப்போஸ் அதுக்கும் சான்ஸ் இல்லைனா எனக்கு வந்து ஓரளவுக்கு நான் எமர்ஜென்சிஸ்க்கு நான் ப்ரிப்பேர் ஆகிருக்கிறேன். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் தான் எனக்கு எப்போவுமே. ஸோ அதுக்கு தான் வந்து நான் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, நம்ம என்ன ஆர்கனைஸ் பண்ணி வச்சாலும் அது வந்து நம்மளோட யூஸுக்கு ஃபஸ்ட்டு இருக்கணும், அதுக்கப்புறம் தான் மற்றவங்களோட பார்வைக்கு இருக்கணும். ஸோ அது முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே இங்கே வந்து ரொம்ப பிஸியாக எங்கள் வீட்டில் வந்து பசங்க ஒரு ஷார்ட் பிரெட் வெனிலா குக்கீஸ் இது பண்ணிட்டுருக்காங்க, அவங்களே கேட்கலாம். So what are you making? Vanilla shortbread. Vanilla shortbread. What are you making, Yesho? Vanilla shortbread. Okay, what all have you added in this? Corn flour. Normal flour. Butter. Vanilla extract. Need it. All right. Oh. And sugar. Okay. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய பழைய மேக்சின் ஒன்று இருக்குது, அந்த மேக்சினில் இருக்கிற ரெசிபிஸ் தான் என் பொண்ணு ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணுறான். ஸோ அதில் தான் இந்த ஷார்ட் பிரெட் வெனிலா குக்கீஸை நினைக்கிறேன் இது அது போட்டிருக்காங்க. இது வந்து மெஷரிங் ஸ்கேலை வந்து இது மேலே ஓப்பனிங்காக வச்சுருக்காங்க. இது தான் குட் ஹவுஸ் கீப்பிங் புக், ரொம்ப நல்லா இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்டாப் பண்ணிருக்காங்க அந்த மேக்சின் இப்போது. ரொம்ப நல்ல புக் அது. நான் வந்து ஒரு செட்டாக வந்து சேலுக்காகவே வாங்கி, சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சேலுக்காகவே வாங்கி வீட்டில் வச்சுட்டு இருக்கேன். ஒரு 20 புக் இருக்கும். ஸோ வந்து இவங்க பாட்டுக்கு இவங்க பண்ணிட்டு இருந்த டைமில் வந்து நம்மளோட ஃப்ளாக்ஸ் சீடு ஜெல் வந்து இன்னும் ஆறலை. ஸோ ஆறுனதுக்கப்புறம் வந்து போட்டுக்கலாம், இவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது வேணான்றதுக்காக அவங்க செய்கிறது மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து பட்டர் போட்டு க்ரீஸ் பண்ணி குக்கீஸ் மாதிரி ரவுண்டாக பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓவனில் பேக் பண்ண போகிறாங்க போல். அது அவங்க முடித்ததுக்கப்புறம் தான் என்னோடய வேலை இங்கே. ஸோ அவங்க செய்யும் போது நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ஜஸ்ட்டு வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு பேச்சு கொடுத்துட்டு இருப்பேன். அதுவே சில டைம் இரிட்டேட் ஆகும் அவங்களுக்கு. ஸோ வந்து இந்த மாதிரி குக்கீஸ் மாதிரி பண்ணி அவங்க வந்து ஓவனில் வைக்க போகிறாங்க. அதுதான் அந்த ஃபுல்லு ரெசிபியோட டீட்டெயில்டு பேஜை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் பை புக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பட்டர் இருக்கிற பட்டரை ஒரு நக்கிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கொடுத்தாங்க பேக்கை, வந்துடுச்சு குக்கீஸு, செம்மையாக இருந்தது. சீரியஸாக சொல்கிறேன், ரொம்பவே நல்லா இருந்தது. நம்ம கோகோனட் பிஸ்கெட்டெல்லாம் கிடைக்கிது பாருங்கள் கடையில், அந்த பேக்கரிஸில் அதே ஃப்ளேவரோடு இருந்தது. கோகோனட் ஆட் பண்ணியிருந்தால் இன்னும் அதே மாதிரி தான் இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக, க்ரன்ச்சியாக நல்லாவே இருந்தது. நல்லா ப்ரௌனிஷாகவும் வந்துருந்து
நீட்டாக இடக்கவும் வந்தது, அது க்ரீஸ் பண்ணதுனால பீஸ் பீஸாக. நான் வந்து ரெண்டு உடனே உடனே சாப்பிட்டேன். அவங்க அப்பாவும் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. நான் செஞ்சாலும் பிஸ்கெட் இந்த அளவு வராது, அதுவும் அது மட்டும் கண்டிப்பாக சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா வந்தது. உங்களுக்கு தெரியும், அவள் இடக்கும் போதே தெரியுது அது கிறிஸ்பினஸ்ஸு க்ரன்ச்சினஸ்ஸு. ஸோ நான் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லி சொன்னேன். இந்த மாதிரி பசங்களை நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்குறோம். அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குன்னு போக போக தெரியும். ஸோ அவங்க செய்கிறாங்களா ஒரு அளவுக்கு நம்ம விடணும். நம்ம மானிட்டர் பண்ணுறது வந்து நம்ம கூட இருந்து மானிட்டர் பண்ணணும். ஸோ அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் வந்து இப்போது ஃப்ளாக்ஸி ஜெல் வந்து ஆறிடுச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு ஜெல்லி ஃபினிஷில் வந்துருக்கு. இப்போ வந்து நம்ம இந்த கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு போகிறோம். இதை ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து 15 days வரைக்கும் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோவில். ஸோ நானும் வந்து ட்ரை பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ எப்போ தலை குளித்தாலுமே, வாரத்துக்கு 2 தடவை குளிப்பேன், அப்போ எப்போ தலை குளித்தாலுமே இதை வந்து ஒரு ஹேர் பேக்காக போட்டு யூஸ் பண்ணலான்ற தாட்டில் இருக்கேன். ஸோ பார்க்கலாம். இது வந்து போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு போகிறோம். அடுத்த நாள் காலையில் என் பொண்ணில் தான் பொண்ணுங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு 2 ஸ்பூன் ஜெல் எடுத்து அதுக்கு வந்து தேங்காய் எண்ணெயும் நான் வந்து ஆலிவ் ஆயிலும் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் விளக்கெண்ணெய் சேர்க்கலான்னு சொல்லியிருந்தாங்க, பட் நான் விளக்கெண்ணெய் என் பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் செட் ஆகிறது இல்லை. ஸோ அதுக்காக வந்து நான் தேங்காய் எண்ணெயும் ஆலிவ் ஆயிலும் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் விளக்கெண்ணையும் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். அதை வந்து நல்லா பீட் பண்ணி நுரைச்சி எல்லாமே ஒன்றா சேர்ந்து வந்ததுக்கப்புறம் இது வந்து ஒரு ஹேர் பேக்காக போட்டு தலைக்கு நம்ம ஒரு 1 hour, ஹாஃப் அன் ஹவர் டு 1 hour கழித்து நம்ம நார்மல் மைல்டு ஷாம்பு போட்டு தலையை குளித்தா வந்து நல்லா சில்கியாக சாஃப்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு என் பொண்ணுக்கு போட்டு தேய்ச்சி விட போகிறேன். அடுத்த நாள் வந்து நான் தேய்ச்சி குளிக்க போகிறேன். அந்த வ்ளாகு உங்களுக்கு காட்டிட்டு என் முடி எந்த அளவுக்கு வந்திருக்குன்றது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து நம்ம ட்ரை ஹேர்லேயும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. எண்ணெய் இல்லாமல் அந்த ஜெல் மட்டுமே ட்ரை ஹேரில் அப்ளை பண்ணி கொஞ்சம் செட் பண்ணுறதுக்காக, முடிய செட் பண்ணி நம்ம யூஸ்வலாக இந்த லிவோன்னு இந்த சிரம் எல்லாம் தடவு பார்த்தீங்களா, அந்த மாதிரி லீவன் கண்டிஷனர் மாதிரி யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு விதத்துலையும் நான் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி நல்லா வந்ததுன்னு கண்டிப்பாக சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதில் டேமேஜ் எதுவுமே ஆகாது, ஏன்னா ஃப்ளாக்ஸீட் வந்து ஹேருக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ரெமெடியாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை ஃபார் நவ்.